அக்கா இப்போ பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தப்பு சார், பொறுத்தவரை கூடாது. அவர் பார்வை, அவர் பேச்சு எல்லாம் நோட் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும். பொண்ணுங்க கிட்ட மத்த உள்ள இருக்க ஜென்ஸ் பேசுறத பாருங்க, அவரை பாருங்க. திருப்பி பிரதீப் சார் உள்ள வரணும், ரெட் கார்டு இருந்து ஆல்மோஸ்ட் இது கூட வந்து என்ன கேட்டா பிரதீப் அவரோட விஷயமே அது சேனல் பண்ணி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணும். பிரதீப் வந்து பெண்களுக்கு வந்து தப்பாக பேசினா இல்லைன்னு சொல்லு, ஏன்னா அவன் அப்பப்ப தப்பு பண்ணும்போது அப்பப்ப கேட்டிருக்கணும், யாரும் கேட்காது ஏன் தப்பு. மொத்தமா ஒரு குரூப்பா ஏன் கேக்குறீங்க? இப்ப உனக்கு ஒரு தப்பு நடக்குதா, நீ உடனே கேள் அந்த இடத்துல. கண்டிப்பா கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் வார்னிங் கொடுத்தவங்க வந்து இவருக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்கலாம். ஆனா வேணும் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து உண்மையா வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் தான் கேம் அழகா விளையாடி, அவர் தான் நல்லா ப்ரிஃபார்ம், அவர் தான் கேம் அழகா விளையாடி இருக்காரு. என்ன பொறுத்தவரை அவர் தான் கேம் அழகா விளையாடி, வேற யாரும் இல்லை. சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை. இப்ப பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தப்பு சார், கொடுத்துடக்கூடாது. அவரை பாருங்க திருப்பி அவரை வர வைக்க முடியுமா? அதுதான் எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன வர வைக்கணும்? திருப்பி பிரதீப் சார் உள்ள வரணும். இல்ல ரெட் கார்டு இருந்து ஆல்மோஸ்ட் இது கூட வந்து என்ன கேட்டா பிரதீப் அவரோட விஷயமே அது சேனல் பண்ணி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, அது மொத்த விஷயமே நியாயமா இருக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல சார், இது நியாயம்ன்றதை விட இது எல்லாமே சேனல் தான் பண்ணுது. ஓகே, இந்த விஷயங்கள் நீங்க நியாயம் தான். ஆமாமா, இது நியாயம் தான் நீங்க அடுத்த பார்ட்டி வந்துட்டீங்க. அதாவது நாங்க வச்சிருப்போம் பிசினஸ்ல பிளான் ஏ பிளான் பி பிளான் சி, பிளான் ஏ ஃபெயில் ஆனா பி, பிளான் பி ஃபெயில் ஆனா சி வச்சிருப்போம். இதோட ஏன்றது கம்பெனிஸ் விஜய் டிவி தான், அவங்க பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் அனுப்புறது எல்லாரையுமே. அதுல இந்த வாட்டி அமைச்சிருக்க குரூப் டோட்டலா வந்து சண்டை போட்டுங்க, விட்டா துப்பாக்கி அடுத்த வாட்டி கொடுத்தாங்க போல இருக்கு. துப்பாக்கியை கொடுத்து ஷூட் பண்ணிக்கியா, இந்த மாதிரி படாது பட்டாம ஹாஸ்பிட்டல். ஏன்னா மக்கள் வந்து சார் அடிச்சுக்கிறதையும் சண்டையும் ரசிக்கிறாங்க. இந்த மென்டாலிட்டி மக்கள் கிட்ட மாறணும். மாயா, இவங்க ரெண்டு பேரும் பண்றது வந்து சரியில்லை. அவர் ரெட் கார்டு யூரு இருக்காருல்ல பாத்தீங்களா, பிரதீப் இருக்காரு, அவர் ரெட் கார்டு கொடுத்தது அது வந்து இல்ல சரியில்லை, நல்லா இல்லை. அதனால வந்து நான் பிக் பாஸ் பாக்குறது இல்ல, ஏன்னா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிரதீப் வந்து பெண்களுக்கு வந்து தப்பா பேசினா இல்லன்னு சொல்லு, அது வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா பெண்களும் சேஃப்டி இல்லைன்னு, அது வந்து தப்பு. விசித்திரமா என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் தான் அவங்க கூட பேசியிருக்கேன், தினம் காலையிலேருந்து நைட்டு வரையும் பேசுவாங்க, நானும் பார்த்துருக்கேன் வீடியோ. அவங்களுக்கு மட்டும் ஏன் சேஃப்டி இல்லை? ஓகே, அவங்க வந்து அந்த சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மட்டும் ஏன் சேஃப்டி இல்லைன்னா, இவங்க வந்து குரூப்பாக வந்து அந்த குரூப்பாக இவனை நாமினேட் பண்ணி அவன் வெளியே அமிச்சிடணும், இவன் தான் நம்மளுக்கு டப் காம்பினேஷனாகிறாங்க இவனை அமிச்சிடணும் தான் பார்த்துனுக்குறாங்க. ஏன்னா ரீசன் சொல்லவே இல்லை யாருமே, ஏன்னா அவன் அப்பப்போ தப்பு பண்ணும்போதே அப்பப்போ கேட்டிருக்கணும், யாரும் கேட்காது ஏன் தப்பு. மொத்தமாக ஒரு குரூப்பாக ஏன் கேட்குறீங்க? இப்போ உனக்கு ஒரு தப்பு நடக்குதா, நீ உடனே கேள் அந்த இடத்துல. அதை விட்டுட்டு குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாரும் மொத்தமாக, இப்போ நெக்ஸ்டன் கூட தப்பு பண்ணா, ஓகே நெக்ஸ்டன் கூட ஐஸ்வரி கூட என்ன பண்ணுவான், இந்த கண்ணாடி சீனில் வந்து கிஸ் பண்ணுறதும் இந்த சீன்லாம் வரும், அவன் கூட அசிமா பேசுவான். இவன் பேசுனா அசிமா பேசுனா டபுள் மீனிங் எல்லாம் சொல்கிறாங்கோ, அவன் பெண்ணதும் அவன் பேசுனதும் டபுள் மீனிங் தான், அவனும் பேசுவான், எல்லாரும் மாயா, எல்லாரும் டபுள் மீனிங் பேசுகிறாங்க. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் தான் கேம் அழகாக விளையாடிடுது. அவர் தான் கேம் அழகா விளையாடி இருக்காரு. என்ன பொறுத்தவரை அவர் தான் கேம் அழகா விளையாடி இருக்காரு. வேற யாரும் இல்ல. ரெட் கார்டு கொடுத்தது கண்டிப்பா கரெக்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வார்னிங் கொடுத்தவங்க வந்து இவருக்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்கலாம், இவர் மூணு வாரம் இவரே தான் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையுமே வச்சு வார்னிங் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஆனால் வே
நானே ஒரு 4 எபிசோட கமல் சார் தான் பண்றாரு. அண்ட் இந்த எபிசோட் ஃபுல்லாவே வந்து இப்ப இந்த சீசன் ஃபுல்லாவே அன்ஜஸ்டிஸா தான் போயிட்டு இருக்கு. அன்ஜஸ்டிஸா போயிட்டு இருக்கு. அவரோட தீர்ப்பு எதுவும் பிடிக்கல மக்களுக்கு. நிறைய அவரும் அவரோட எபிசோட்ஸ்ல அவர் நிறைய எல்லாம் இல்ல, கொஞ்சம் தான் வராரு அப்புறம் போயிடுறாரு. நிறைய க்வெஸ்சன்ஸ் அவர் பண்ண மாட்டாரு. ஓகே, அதனால டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம், வேற ஹோஸ்ட் வைக்கலாம். கமல் சார் கொடுத்த கரெக்ட் தான், என்ன ஒண்ணே எப்படி தப்பு பண்ணாரு அதை வந்து சொல்லியிருக்கலாம் மக்களுக்கு. இவர் தப்பு பண்ணாரா அதை வந்து அவர் பேச விட்டுருக்கலாம். ஓகே, அவர் பேச வருவார் பார்த்தீங்களா, அந்த ஒரு நிமிஷம் அவர் என்ன அவர் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாரு.
சார் நான் ஒரு நிமிஷம் பேச வரேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கணும். ஓகே அந்த நீ வெளியே வந்துருப்பா நான் பேசிக்கிறேன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தது. ஆனா இந்த லைன்ல யாரும் சந்தோஷப்படல. கமல் சார் வந்து எப்பயுமே வந்து ஒரு நேர்மையா பேசுவார். ஓகே இதுல அந்த படிப்பை பத்தி பேசுறது உடன்பாடே இல்லை. கமல் சார் பேசுனது சீரியஸாவே. ஓகே அவர் மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மரியாதை உண்டு. நடிகர்ன்றதெல்லாம் கிடையாது, ஒரு திறமசாலின்றது தான். நான் அவர் சம்பாதிக்க நடிக்கிறாரு, எல்லா நடிகர்களும் அப்படிதான். ஈவன் ரஜினி கமல்லேருந்து எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து இப்போ இருக்கிற விஜய் அஜித் மோரலும் ஆனால் சும்மா ஒன்றும் இல்லை, நம்ம காசு சுரண்டி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் இவங்க நாட்டுக்கு நல்லது பண்ணிடல. ஓகே இல்லை இவங்க படத்தை பார்க்கறது படுமுட்டால் தானே. இந்த மாதிரி ப்ரோக்ராம் இப்படிலாம் பண்ணணுமா? அசிங்கமா கழுத்தை பிடிக்கிறது இது மாதிரி பண்ணுறது, அது ஸ்மால் பாக்ஸ்னு ஒன்று காமிச்சிட்டு சார் அறிவுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள் டெவலப் பண்ணுற நோக்கி போகிறது என்ன இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொண்டு போகிறத விட்டுட்டு இது பெண்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு உண்டான உரிமைகள் அப்படின்னு போகிறத விட்டு ஒரு பைத்தியகாரத்தனமா விசித்ராவோட மூமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு சார். அந்த மாதிரி நான் கேரக்டரில் படத்தில் பார்த்துட்டு வேற ஒன்று நினச்சிட்டேன். ஆனால் ஜெனூனஸ் இதில் பெரிய கூத்து என்னென்னா சார், 17-18 வயசு எல்லா யங்ஸ்டர் மேக்ஸிமம் எல்லோரும் படிக்காமல் இருக்காங்க, இதான் கொடுமை சார். ஓகே எனக்கு சீரியஸாகவே இதில் இல்லை 18-19 வயசு இருக்கும், இதில் மேஜராக 4-5 பேர் படிக்கவே இல்லை. அவங்க அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சேனல் முதல் கொண்டு. ஓகே சார் படிக்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது சார், நான் கூட வலிக்க முடியாது. இப்ப மத்த பூர்ணிமா மாயா இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள யார் சார் உள்ள இருக்க சொன்னா? அவங்க எல்லாம் சொல்றது நம்மள எல்லாம் பாக்கணும்ட்டு ஓவரா கத்துறது அதுமே பண்றாங்க. பிரதீப்பும் வெளில போயிட்டாரு, இப்ப இவங்கதான் ஏதோ கேம்ல வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. தப்பா பண்ணாலும் இவங்கதான் பண்றாங்க. இப்ப இவங்க போயிட்டா கேம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா என்ன இருக்கும்னே தெரியல. அந்த மாதிரிதான் இருக்கு. பட் மோஸ்ட்லி இவங்களை வந்து கொஞ்சமாவது எல்லோ கார்டாவது கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த டீமுக்கு. அப்படியே மாயா பூர்ணிமா இவங்களோட நெக்ஸ்ட் இவங்களோட அந்த பிளேயிங் எப்படி இருக்காது கரெக்டா நினைக்கிறீங்களா? தப்பா தான் இருக்கு, தப்பா தான் இருக்கு. இவங்க வந்து இவங்க கேம் விளையாடல, மாயா வந்து தனியா விளையாடல, பூர்ணிமா கூட தான் விளையாண்டு வராங்க. இன்னும் இவ்வளவு நாளா பூர்ணிமா கூட தான் விளையாடுறாங்க, பூர்ணிமாவும் அவங்க கூட தான் விளையாடுறாங்க. ஐஸ்வர்யா வந்து இவ்வளோ நேரம் தனியாக விளையாண்டுருந்தாங்க, நிக்சன் கூட பழகும் போது ஒரு ஸ்லோவாக இருந்தது. இப்போ ஓகே திருப்பி வந்து குரூப்பில் சேர்ந்தோன்னா குரூப் அவங்க குரூப்பாக தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, தனியாலாம் கொடுக்குறாங்க. அதாவது குரூப்பாக சேர்ந்து ஒருத்தனை அவாய்ட் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கேம் விளையாடுறாங்க சார், அவ்வளோதான் சார், அவ்வளோதான். அவங்க கேம் வர்றாங்க, அவங்க அவங்க சைடில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் தப்பாலாம் தெரியல. எல்லாமே கம்ப்ளீட் கேம் இது. ஏன்னா சம்பாதிக்க உள்ள வந்திருக்காங்க, ஃபேமஸ் சைட் சம்பாதிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு சேலரி கிரெடிட் ஆகுது அவங்களுக்கு. சும்மா ட்ரெஸ் கொடுக்குறாங்க, சாப்பிட எல்லாமே கொடுக்குறாங்க, நல்ல ஏசி இருப்பேன். பச்சையப்பா சில் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை.